பாருங்க, மயிலுக்கான சரணாலயம் எங்க இருக்குன்னு கேட்டிருக்காங்க. மயிலுக்கான சரணாலயம் எங்க இருக்கு? விராலிமலையில இருக்கு. மயிலுக்கான தமிழ்நாட்டில் புதுக்கோட்டை மாவட்டம், சரிங்களா? புதுக்கோட்டை மாவட்டம். இப்ப மாவட்டம் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க, நிறைய இது இப்ப மாவட்டங்கள் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க என்ன கொடுத்துறாங்கன்னா, விராலிமலையும் கொடுத்துருக்காங்க, மயிலின் சரணாலயம் கொடுத்துறாங்க. அது எந்த மாவட்டத்துல இருக்குன்னு இப்ப கேட்க ஆரம்பிச்சிடுறாங்க, சரிங்களா? தமிழ்நாட்டின் புதுக்கோட்டை மாவட்டத்தில் உள்ள விராலிமலையில் மயிலுக்கான சரணாலயம் உள்ளது, ஓகேங்களா? நெக்ஸ்ட் பாருங்க, திருப்பூர் குமரன். திருப்பூர் குமரன் ஈரோடு மாவட்டத்தில் உள்ள சென்னிமலையில் பிறந்தார். இளம் வயதிலிருந்து இந்திய விடுதலை போராட்டத்தில் கலந்து கொண்டு 1932 காந்தியடிகளை கைது செய்து கண்டித்து நாடெங்கிலும் போராட்டங்கள் நடைபெற்றன. காந்தியை விடுதலை செய்ய கோரி திருப்பூர் குமரன் செய்யக்கூடிய நடந்த போராட்டத்தில் திருப்பூர் குமரன் கலந்து கொண்டார். காவல்துறையினர் கடுமையான தாக்குதலுக்கு உட்பட்டு உயிர் துறந்தார். போராட்ட காலத்தில் உயிர்த்த போதும் மூவர்ணக்குடிய கீழே விடுவில்லை. ஏன்னா திருப்பூர் குமரன் கொடிகாட்ட குமரன் என அழைக்கப்பட்டார். இது வரைக்கும் மேட்ரு கிடையாது. நெக்ஸ்ட் பாருங்க, தியாகத்தை நினைவு கூறும் வகையில் அவரது நூற்றாண்டில் இந்திய அரசு அஞ்சல் தலை வெளியிட்டது, சரிங்களா? இதுதான் மெயினான பாயிண்ட், சரிங்களா? ஓகே, சென்னிமலை அண்ணாமலை கூட. ஓகே, சரி, ஓகே. நெக்ஸ்ட் க்வெஸ்சன் பாருங்க, அசோகர் காலத்தில் சாரநாத்தின் உச்சியில் அமைந்திருந்த நான்முகம் சிங்கம் தற்போது சாரநாத் அருங்காட்சியகத்தில் பாதுகாக்கப்படுகிறது, சரிங்களா? அசோகர் காலத்தில் சாரநாத்தின் உச்சியில் அமைந்திருந்த நான்முக சிங்கம் தற்போது எங்க எந்த அருங்காட்சியகத்துல இருக்கு? சாரநாத் அருங்காட்சியகம், சரிங்களா? சாரநாத் அருங்காட்சியகத்துல தான் இப்ப அது இருக்கு. சாரநாத் அருங்காட்சியகத்துல இப்ப இருக்கு, சரிங்களா? ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க, அண்ணல் அம்பேத்கர் படிச்சதுதான். இது பாருங்க, இந்திய குடியரசு நாளில் 3வது நாளான ஜனவரி 29 அன்று பாசறைக்கு திரும்புதல் என்ற விழா சிறப்பாக கொண்டாடப்படுகிறது, சரிங்களா? பாசறைக்கு திரும்புறதுனா என்னது? குடியரசு தினம்னா சுதந்திர தினம் இல்லை, சரிங்களா? எல்லாரும் சுதந்திர தினம் அந்த கன்ஃபியூஸ் ஆவீங்க, சுதந்திர தினம் கன்ஃபியூஸ் ஆவீங்க, கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. இந்திய குடியரசு நாளில் தான், சரிங்களா? ஜனவரி 26 அப்புறம் ஒரு 3 நாள் கழிச்சு என்ன செய்யலாம், பாசறைக்கு திரும்புறல் அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் நடத்துகிறாங்க. அந்நாளில் தரைப்படை, கப்பற்படை, விமானப்படை சேர்ந்த இசைக்குழுனர் நிகழ்ச்சிகளை நடத்துவர். குடியரசுத் தலைவர் இந்நிகழ்வின் முதன்மை விருந்தினர் ஆவார். இவர்களின் ஒரு பகுதியாக மாலை 6 மணிக்கு குடியரசுத் தலைவர் மாலை மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்படும், சரிங்களா? கொஸ்டின் இதுதான், சரிங்களா? கொஸ்டின் பாசறை திரும்புதல் எப்போ நடக்கும், அவ்வளோதான். பாசறைக்கு திரும்புதல் ஃபங்க்ஷன் எப்போ நடக்கும், பாசறை திரும்புதல் என்ற விழா எப்போ நடக்கும்? ஜனவரி 29, சரிங்களா? ஜனவரி 29, ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க, நல்ல கொஸ்டின் இது. அரசியலமைப்பு சட்ட வரைவு குழுவில் பி.ஆர். அம்பேத்கர், என். கோபாலசாமி, கே.எம். முன்ஷி, சைத் முகமது சதுல்லா, பி.எல். மிட்டர், என். மாதவராவ், டி.டி.கே. டி.பி.கேதான் ஆகியோர் சட்ட வல்லுநர்கள் இடம்பெற்றிருந்தார், சரிங்களா? எல்லாமே படிச்சுக்கோங்க, ஓகேவா? இது கேட்பாங்க, யார் யார் இல்லைன்னு கேட்பாங்க, சரிங்களா? யார் இருந்தான்னு கேட்க மாட்டாங்க. இதுல யார் சட்ட வரைவு குழுவா இல்லை அப்படின்னு கேட்பாங்க, சரிங்களா? அரசியலமைப்பு சட்ட வரைவு குழுல யார் யார் இடம்பெற்றிருந்தான்னு படிச்சுக்கோங்க. மெயினாக கேட்குறதே என்ன செய்வாங்கன்னா, மிச்ச புக்ஸை இல்லைம்மா, எல்லாமே கம்பைன் பண்ணி தான்மா கொடுத்துருக்கேன். இண்டிவிஜுவல் புக்கு கிடையாது, 10th 9th இல்லை, மொத்தமாகவே, சரிங்களா? பால்ட்டி இருக்கிற 6th to 10th இருக்கிற பால்ட்டி எல்லாமே மொத்தமாக தான் இந்த பாக்ஸ் கண்டென்ட் இருக்குது, சரிங்களா? ஓகே, இதை படிச்சுக்கோங்க, சரிங்களா? எத்தனை பேர் இருக்காங்களோ அத்தனை பேரும் படிச்சுக்கோங்க. அவங்க என்ன கேட்பாங்கன்னா, யார் யார் இல்லைன்னு கேட்பாங்க, அதில் கன்ஃபியூஸ் ஆயிடும், ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்கள், அக்குழுவின் தலைவரான பி.ஆர். அம்பேத்கர் நமது அரசியல் சட்டத்தை உருவாக்கிய முதன் மனை வடிவமைப்பாளராக கருதப்படுகிறார், ஓகேங்களா? இது படித்ததுதான். நெக்ஸ்ட் பாருங்க, நமது அரசியல் சட்டம் உருவான போது 395 உறுப்புகள், 22 பகுதிகள் மற்றும் 8 அட்டவணைகள் இடம்பெற்றிருந்தன, சரிங்களா? இதையும் கொஸ்டின்ல கேட்பாங்க, சரிங்களா? இதையும் கொஸ்டின்ல கேட்பாங்க. 395 உறுப்புகள், 22 பகுதிகள் மற்றும் 8 அட்டவணைகள் இடம்பெற்றிருந்தன. தற்போது 448 உறுப்புகள், 25 பகுதிகள், 12 அட்டவணைகள் இடம்பெற்றுள்ளன, சரிங்களா? ஓகே, இப்போ இவங்க என்ன கொடுத்துருக்காங்க, 2016 வரைக்கும் 101 முறை கொடுத்துருக்காங்க. இப்போ எவ்வளோமா, இப்போ எத்தனைன்னு சொல்லுங்க. இப்போ எவ்வளோ அரசியலமைப்பு சட்டம் திருத்தப்பட்டிருக்கு, எத்தனை வரைக்கும்? 101, சரிங்களா? எது 2016 வரைக்கும் 101, இப்போ 103, 104, 102, 105, 103, 104. குட் மார்னிங் ராம் பிரியா, குட் மார்னிங். 106, 103, 104, 103, 104, 104, 103,
எவ்வளோ கன்ஃபியூஷன் பாருங்க. சிம்பிள் க்வெஸ்சன் இதெல்லாம் ஈஸியாக கேட்டு விட்டு போயிடுவாங்க சரிங்களா. 104 தான் கரெக்டான ஆன்சர் சரிங்களா. 104 தான் கரெக்டான ஆன்சர் ஓகேவா. 104 சரிங்களா. 104 முறை இது வரைக்கும் திருத்திருக்காங்க சரிங்களா. 100வது என்னதுமா, 100வது என்னது, 100வது சட்ட திருத்தம் என்னது, 100வது சட்ட திருத்தம் என்னது தெரியுமா, 100வது சட்ட திருத்தம் என்னது எனக்காச்சு தெரியுமா, 100வது சட்ட திருத்தம் ஓகே, 100வது சட்ட திருத்தம் இந்தியா பங்களாதேஷ் சரிங்களா. ரெண்டுக்கும் இருக்கிற அந்த லேண்ட் பிரச்சனையை அவங்க சட்ட அரசியலமைப்பு சட்டத்தை திருத்தி அவங்க எக்ஸ்சேஞ்ச் பண்ணியிருப்பாங்க சரிங்களா. அது எவ்வளோ எக்ஸ்சேஞ்ச் பண்ணியிருக்காங்கன்னு படிச்சுக்கோங்க ஓகேவா. நெக்ஸ்ட் பாருங்க, யார் ஆப்ரஹாம் லிங்கன் என்ன சொல்லியிருக்காரு, மக்களால் மக்களுக்காக மக்களே நடத்துமாச்சு மக்களாச்சு சரிங்களா. இது சொன்னது யாரு, ஆப்ரஹாம் லிங்கன் சரிங்களா. இது சொன்னது யாரு, ஆப்ரஹாம் லிங்கன் ஓகேவா. நெக்ஸ்ட் பாருங்க, மக்களாட்சியின் பிறப்பிடம் எங்க, கிரேக்கா. சிம்பிளாக கேட்டு போயிடுவாங்க மக்களாட்சியின் பிறப்பிடம் எது, இதை சொன்னவர் யாரு, அந்த மாதிரி பாக்ஸ் கொஸ்டின் தான் சரிங்களா. பாக்ஸ் கொஸ்டின் தான் சரிங்களா, பாக்ஸ் கொஸ்டின் தான் ஓகேவா. நெக்ஸ்ட் பாருங்க, இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் உண்மை பிரதிகள் நாடாளுமன்ற நூலகத்தில் ஹீலியம் வாயு நிரப்பப்பட்ட பேழையில் வைத்து பாதுகாக்கப்படுகிறது சரிங்களா. இந்திய சட்டத்தின் உண்மை பிரதிகள் அதாவது இந்திலையும் வேற இதில் ஆங்கிலத்திலையும் எழுதுன அந்த ஒரிஜினல் ஹேண்ட் ரிட்டன் வந்து எங்க பாதுகாக்கிறாங்கன்னா ஹீலியம் வாயு நிரப்பப்பட்ட பேழையில் வைத்து பாதுகாக்கப்படுகிறது. சரி, இந்தியில யார் எழுதியிருப்பாமா, ஹிந்தியில சாரி ஃபர்ஸ்ட் ஆங்கிலத்தில் சொல்லுங்க, ஆங்கிலத்தில் யார் எழுதியிருப்பா, ஆங்கிலத்தில் யார் எழுதியிருப்பா சார், பொறுமையாக படித்து சொல்லுங்க சார், ரொம்ப வேகம். சரி ஓகேம்மா, சரி ஓகே. ஆங்கிலத்தில் யார் இந்திய அரசியலமைப்பை ஹேண்ட் ரிட்டனாக எழுதியிருப்பா சார், டெய்லி லைவ் போடுவீங்களா. ஆமாம், டெய்லி லைவ்மா, இனிமேல் 9:30 இனிமேல் பாலிட்டி டெய்லி லைவ் உங்களுக்கு வந்துடும் சரிங்களா. சொல்லுங்க, தெரியாதா, ஆ ஆங்கிலத்தில் யார் ஹேண்ட் ரிட்டனாக எழுதியிருப்பான்னு தெரியுமா, இந்திய அரசியலையும் இப்ப ஹேண்ட் ரிட்டனா தெரியல, தெரியலையா, ஏன் இது பேசிக் க்வெஸ்சன் தான் உங்களுக்கு, யார் ஹேண்ட் ரிட்டன், நம்ம ஸ்கூல் புக்ல இருக்கே, டென்த் ஸ்கூல் புக்ல டென்த் பார்ட்டில இருக்கேம்மா, அம்பேத்காரா இல்லம்மா, ஸ்கூல் புக் படிப்பீங்களா மாட்டீங்களா, ஸ்கூல் புக்ஸ படிப்பீங்களா மாட்டீங்களா, இதுக்கெல்லாம் ஆப்ஷனே தேவையில்லை, நீங்களா சொல்லணும். 10th ஸ்கூல் புக்கெலாம் பால்ட்டிலாம் இருக்குது சரிங்களா, மொதல் லெசன்ஸில் இருக்குது அரசியலமைப்பில், அந்த அரசியலமைப்பு உருவாக்கத்தில் மொதல் லெசனில் இருக்குது சரிங்களா. ஏன் இது தெரியல உங்களுக்கு, என்ன சார் கொஸ்டின் என்னென்னா, இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை இந்தியில் ஆங்கிலத்தில் ஹேண்ட் ரிட்டனாக எழுதினவர் யார், அவ்வளோதான் கொஸ்டின். ஆப்ஷன்லாம் இல்லைம்மா, இதுக்கெலாம் ஈஸியான கொஸ்டின், நேருவா, நேரு தான் எழுதிக்கிட்டு இருப்பாரா, சான்ஸே இல்லை, நேரு கிடையாது, பிரேம் பிகாரி நரேன் கரெக்ட் ஓகே வெரி குட், பாலமுருகன் அனுப்பட்டு ஓகே, பிரேம் பிகாரி நரேன் தான் கரெக்டான ஆன்சர் ஓகேங்களா. இது நம்ம ஸ்கூல் புக்கில் இருக்குது, 10th ஸ்கூல் புக்கில் மொதல் பாடத்தில் பாட்டியில் இருக்குது சரிங்களா. அப்போ பார்த்துக்கோங்க எப்படி படிச்சிருக்கீங்கன்னு, ரொம்ப ஈஸியான கொஸ்டின், பிரேம் பிகாரி ஓகே வெரி குட் ஓகே 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 வெரி குட் சரிங்களா. அதெல்லாம் ஆங்கிலத்தில் எழுதினவர் யாரு, பிரேம் பிகாரி நரேன், இட்டாலிக் ஸ்டைல், அந்த வளர்ச்சி வளர்ச்சி எழுதுவாங்க இல்லையா, இட்டாலிக் ஸ்டைலில் எழுதியிருப்பார் சரி. முடியுமோ சொல்லுங்க, இந்தியில் யார் எழுதியிருப்பான் சரிங்களா, இந்தியில் யார் எழுதியிருப்பான்னு தெரியுமா, இந்தியில் இத்தாலி மொழி இல்லைம்மா, இத்தாலிக் ஸ்டைலில், அதாவது அந்த வளர்ச்சி வளர்ச்சி எழுதுவாங்களே, நீங்கள் வேர்டெலாம் எடுத்தீங்கன்னா அந்த இத்தாலிக்குன்னு போட்டு ஐயின்னு போட்டு கொஞ்சம் சாச்சு சாச்சு எழுதும்ல, அந்த ஸ்டைலில் எழுதியிருப்பாங்க, இத்தாலிக் கிடையாது ஓகேங்களா, இத்தாலிக் கிடையாது, அந்த ஸ்டைலில் எழுதியிருப்பார் சரிங்களா ஓகே. இந்தியில யாருன்னு பார்த்துக்கோங்க, நீங்க பார்த்தாதான் உங்களுக்கு தெரியும். நேரடி மக்களாட்சியில் மக்களே சட்டங்களை உருவாக்குகின்றனர், அனைத்து சட்ட திருத்தங்களையும் மக்கள் தான் அங்கீகரிப்பர், அரசியல்வாதிகள் நாடாளுமன்ற செயல்முறையின்படி ஆட்சி செய்வர், நேரடி மக்களாட்சியை வெற்றிகரமாக செயல்படுத்தும் வரலாற்றை சுவிட்சர்லாந்து பெற்றுள்ளது சரிங்களா. இதுதான் க்வெஸ்சன், இதெல்லாம் தேவையில்லை, இதுதான் க்வெஸ்சன் சரிங்களா. நேரடி மக்களாட்சியை வெற்றிகரமாக செயல்படுத்தும் வரலாற்றை சுவிட்சர்லாந்து பெற்றுள்ளது சரிங்களா. நேம் தெரியும் சார், கொஸ்டின் புரியல ஓகே 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 சரி சரிங்களா. நேரடி மக்களாட்சியை வெற்றிகரமாக செயல்படுத்தும் வரலாற்றை சுவிட்சர்லாந்து பெற்றுள்ளது சரிங்களா. சுவிட்சர்லாந்து பெற்றுள்ளது, இது இந்தியா மாதிரிலாம் கிடையாது, அவங்க மக்களாட்சி யாரும் எம்பி சரியில்லை எம்எல்ஏ சரியில்லைன்னா மக்களே அவங்கள தூக்கி போட்டுருவாங்க சரிங்களா, அவங்களே ரிசைன் பண்ண சொல்லிடுவாங்க, அவங்களும் ரிசைன் பண்ணி தான்
ஆகணும் சரிங்களா அங்க சுவிட்சர்லாந்துல.